அனைவருக்கும் வணக்கம். பகுபத உறுப்புகளில் உள்ள இந்த தொடர்ச்சி நிலையா, அடுத்து சாரியை அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த சில பகுபத உறுப்புகளில் உள்ள விகுதிகள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஆண் ஆண் ஆண்பால் வினைமுற்று, அல் ஆள் பெண்பால் வினைமுற்று இருக்கு இல்லையா, இது போன்ற பகுதிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாரியை அப்படிங்கிறது இல்லையா, பகுதியோடு சாரிங்கிறது என்ன அப்படின்னா, பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை அப்படிங்கிறோம். சாரிங்கிறதுக்கு பொருள் இல்லை, சாரிங்கிறதுக்கு பொருள் இல்லை, அது வந்து ஒரு இயைந்து வரக்கூடிய ஒரு இடைச்சொல், இயைந்து வரக்கூடிய ஒரு இடைச்சொல். இரண்டு எழுத்தாக வந்தாலும் வந்து ஒரு இடைச்சொல்லாக வரும். இடைச்சொல் பெரும்பாலும் ஒரே ஒரு எழுத்தாக மட்டும்தான் வரும். ஆனால் சாரியை மட்டும் இரண்டு எழுத்துக்களாக வரும், ஒரு எழுத்துக்களாக வரும், சரிங்களா, வரும். ஆனால் இருந்தாலும் ஒரு இயைந்து வரக்கூடியது, அந்த கூட்டி சேர்த்தல் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சொற்களை இசைப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல்லுதான் சாரியை அப்படிங்கிறோம். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சாரிங்கிறது எதுக்கு, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தனன், இந்த மாதிரி பார்த்தனன், வந்தனன், நடந்தனன், சென்றனன், கண்டனன், உண்டனன், இந்த மாதிரி கண்டனன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓசை வருது பார்த்தியா, அந்த மாதிரி வந்தாவே அந்த பகுபதத்தில் கண்டிப்பாக சாரியை அப்படிங்கிற உறுப்பு இடம்பெறும். நீங்கள் அந்த ஓசைக்காக வச்சுக்கோங்க, வந்தனன், சென்றனன், கண்டனன் அப்படிங்கிற மாதிரி. கண்டனன் கற்பினுக்கணியை அப்படின்னு சொல்ல முடியா, கம்பராமாயணத்தில் கம்பது அனுமார் சொல்வார் இல்லையா, கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி கண்டனன் அப்படிங்கிறது அங்கே சாரியை வரக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே பார்த்தனன் அப்படிங்கிறது, பார் அப்படிங்கிறது, பார்ங்கிறது பகுதி. இதை பிரிக்கும்போது இத்து ப்ளஸ் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இப்படி வந்திருக்கு. இப்போ பார்த்தனன், பார்த்தனன், அப்போ இத்து கூட்டல் ஆ என்னது ந, இத்து கூட்டல் ஆ என்னது ந, பார்த்த நன், இத்து கூட்டல் ஆயினது த, இத்து கூட்டல் ஆயினது த அப்படிங்கிறது த, பார்த்தனன். அப்போ இன்னு கூட்டல் ஆயினது ந, இந்த மாதிரி சொல்லும்போதே பார்த்தனன் அப்படின்னு இல்லையா. இப்போ இங்கே வந்திருக்கு என்ன சொல்லியிருக்கேன், விகுதிக்கும் அதாவது இடைநிலைக்கும், இது இடைநிலை இது விகுதி, இந்த இத்துங்கிறது இடைநிலை இது வந்து விகுதி. அப்போ இங்கே வந்திருக்குன்னா விகுதிக்கும், சாரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது பகவத உறுப்பில் அண்ணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி அடிச்சாச்சு. சரி, இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் என்பதே சாரியை ஆகும். அண்ங்கிறது என்னது, சாரியை அப்படிங்கிறோம். சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்றும் குறிப்பிடல் வேண்டும். ஒருவேளை இந்த இடத்துல இரண்டு எழுத்துக்களாக வந்திருக்கு இல்லையா, இரண்டு எழுத்து சாரியை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே கூங்கிறது ஒரு எழுத்து சாரியை. இந்த இடத்துல சந்தி வரக்கூடிய இடத்துல, சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா, சந்தி வர வேண்டிய இடத்துல இங்கே பகுதிக்கு அடுத்த உறுப்பு சந்தியாகத்தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆனால் இங்கே சந்தி வரல, உயிர்மை எழுத்தாக வந்திருக்கு. அப்போ உயிர்மை எழுத்தாக வந்துச்சுன்னா அது சாரியை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கூ ஆ இதெல்லாம் சாரிகளாக வரும் அப்படிங்கிறது. இப்போ தருகவன் அப்படிங்கிற ஏன் தா அப்படின்னு கொடுத்துட்டு தரு அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தரு அப்படிங்கிறத என்னாச்சு, தா அப்படிங்கிறது நீண்டு இருக்கு இல்லையா, அதனால தான் தருங்கிறது தா என்ன நீண்டது விகாரம். ஏன்னா பகுதி கட்டளை சொல்லாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. கூ அப்படிங்கிறது சாரியை, பகுதிக்கு அடுத்த அந்த உயிர்மை எழுத்து அதனால அது சாரியை. அதுக்கப்புறம் இவங்கிறது எதிர்கால இடைநிலை. என் அப்படிங்கிறது தன்மை உரிமை வினைமுற்று, தருகுவன் நான் தருகுவன் அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா தன்மை உரிமை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறோம். இச்சொல்லில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் கூ என்பதே சாரியை ஆகும். சாரியைக்கு பொருள் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, சாரியை அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை, அதை கூட்டி சேர்த்தல் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க பாருங்க, எதெல்லாம் வந்தால் சாரியை வரும், எது வந்தால் சாரியை வராது அப்படிங்கிறத இங்கே கவனிங்க. அன் என்பது விகுதியாக வரும்போது, இந்த பாருங்க அன் வந்திருக்கா, பார்த்தனன், இந்த அன் அப்படிங்கிறது விகுதியாக வந்திருக்கு இல்லையா, இந்த அன்ங்கிறது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். இங்கே சாரியை என்னது அண்ணதேன் அடிச்சிருக்கு, நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக்கோங்க, அது மரத்துலையும் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரி, அன் அப்படிங்கிறது சாரியை, இந்த அன்ங்கிறது விகுதி, இந்த அன்ங்கிறது விகுதியாக வந்தால் சாரியைங்கிறது ஆண் அன் அப்படிங்கிறத வரும் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஆண் ஆள் ஆர் இது ஆகிய விகுதிகள் வரும்போது அன்சாரியாக வராது, அன்சாரியே வராது சரிங்களா. இந்த அன்சாரி எப்போ வராதுன்னா, இங்கே இந்த இடத்துல இப்போ படித்தான் அப்படின்ட்டு இல்லையா, படித்தனன் அப்படின்ட்டுருக்கு, படித்தனல்
அப்படி வந்தாலும் ஓகே. ஆனால் படித்தாள் அப்படி வந்து நினச்சி சாரி வருமா? இப்போ படித்தாள், இப்போ இங்கே பாருங்கள், படித்தான் ஆண் அப்படிங்கிறது கடைசியில் விகுதியாக வருதா, அப்போ அதில் சாரி வராது, அன் சாரியை வராது. அப்போ படித்தாள் ஆள் விகுதியாக வந்திருக்கு, அதுலேயும் சாரி வராது. அப்போ படித்தனர், அப்போ படித்தார், சாரி படித்தனரில் வந்துடும், படித்தார் அப்படிங்கிறதுல ஆர் வந்துருக்கு இல்லையா, அப்போ என்னன்னா அன்சாரியை வராது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து விகாரம் அப்படிங்கிறோம். விகாரம்னா என்ன சார் அப்படின்னா, விகாரம்னா ஒன்றும் இல்லை, பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும்போது ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விகாரம்னா ஏற்கனவே மாற்றம்னு சொல்லிட்டேன், மாற்றம் அப்படிங்கிறது விகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்து கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும், இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். ஒரு குறில் நெடில், இப்போ கண்டான் அப்படிங்கிறதுல கான் அப்படிங்கிறது நீண்டது விகாரம், வந்தான்ங்கிறதுல ஒரு எழுத்து இந்து இத்தானது விகாரம், ஒரு எழுத்து நூறு எழுத்தாக தெரிந்தது அப்படிங்கிறோம். இப்போ தான் இந்த மாதிரி கெட்டு இந்த மாதிரி வரக்கூடிய நிலையில் தான் விகாரம் அப்படிங்கிறோம். நின்றான் அப்படிங்கிறதுல நில், இந்த என்னாச்சு, இந்த எண் என்னாச்சு, இல்லாக மாறியிருக்கும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிதல் மாற்றம், அது ஒரு மாற்றம். அப்போ நில் அப்படிங்கிறத நில் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இற்றுக்குற்றலான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நில் என்னும் பகுதியில் இல் இன்னாக திரிந்தது வணங்கிய அப்படின்ட்டு அடுத்து பாருங்கள், வணங்கிய அப்படிங்கிற வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஏ இ கூட்டல் ஈ போட்டு அதை ப்ராக்கெட்டில் வணங்கின் ஏ. ஸோ இதில் தான் இந்த எழுத்து பெறலாம், இதெல்லாம் உடம்புடுமையெல்லாம் வரக்கூடியது சரிங்களா. வணங்கி இப்போ சொல்லும்போது இது தோன்றியிருக்கு இல்லையா, ஒரு எழுத்து இந்த ஈங்கிற எழுத்து தோன்றியிருக்கு, வணங்கிய நம்ம இங்கே எழுத்து தேவையில்லைண்ணா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வணங்கி இந்த சாரி இந்த இன்னுங்கிற எழுத்து இங்கே தேவையில்லை தானே, நீங்கள் சொல்லி பாருங்களேன், வணங்கிய ஈ கூட தேவைப்படுது, ஆண்கள் தேவைப்படுது, ஆனால் இந்த இங்கே இன்னுங்கிறது இங்கே தேவையில்லாதது தானே. அப்போ என்ன அப்படின்னா தோன்றல், அங்கே ஒரு தோன்றல் விகாரம் நடந்திருக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தோன்றல் ஒரு விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னும் இடைநிலையில் என்னது நகரம் கெட்டது, நகரம் என்னாச்சு கெட்ட, அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, இந்த நகரம் கெட்டது அப்படிங்கிறதுனால கண்டான் கான், இந்த கண்ங்கிறது கான் அப்படின்னு, அதுக்கப்புறம் இட்டு, அதுக்கப்புறம் ஆண், கான் என்னும் பகுதி கண் என குறுகியது எழுதின் சரியா எழுதினோர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதினோர், அடுத்து எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர், ஓர் அல்லது ஆர், இது எல்லாமே என்ன பலர்பல நின்று வந்துடும். ஆர் என்னும் விகுதி ஓர் என்னும் நின்றது, யாருங்கிறது எழுதினோர், எழுதினோர் யார், யாரா ஒரு ஆள், அவர் எழுதினோர், அவர்கள் எழுதினோர் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஓருங்கிறது இங்கே விகுதியாக நின்றது அப்படின்னு சொல்லி விகாரம் பண்ணுறோம். இந்த விகாரம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றம் வந்து இன்னும் இல்லாகலாம் அல்லது இற்று இன்னாகலாம், இற்று இன்னாகலாம், இன்னும் இட்டாகலாம், இந்த மாதிரி ஒரு எழுத்து நூறு எழுத்தாக மாறலாம், இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலை தான் குறில் நெடிலாக மாறலாம், நெடில் குறிலாக மாறலாம், வலித்தல் மெளித்தல் நீட்டல் இது போன்ற விகாரங்கள் ஏற்படும் போது மாற்றங்கள் ஏற்படுறது அது விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிதானா. அடுத்து பாருங்கள், இதுவரை இந்த பகுபத உறுப்புகள் என்ன, அந்த ஒரு இடையில உறுப்புகள் என்ன, அந்த உறுப்புகள் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து விகுதிகள்னு பார்த்தாச்சு, அந்த விகுதிகளில் எதெல்லாம் வந்தால் இந்த விகுதிகள் சொல்கிறோம், இறந்த கால இடைநிலைகள் என்னென்ன, இத்து இட்டு இரு இன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்தால் நிகழ்கால என்ன என்ன, கிரு கின்று ஆண் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்கால நிலை இப்போ இவ்வு அப்படிங்கிற மாதிரி, எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல் இதெல்லாம் இருக்குது. தன்மை இங்கே சொல்ல வேண்டிய பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டியது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, என் ஏன் அல் அன் கு டு து ரு இதெல்லாம் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் கொடுத்தது சரிங்களா. ஆமாம், உதாரணத்துக்கு என் ஏன் அல் அன் கு டு து ரு இதெல்லாமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் இந்த என் ஏன் இது மட்டும் என்ன அப்படின்னா வழக்கு பெருவழக்காக இருக்கிறவர்கள், என் ஏன் அல் அப்படிங்கிறது சில இதில் வந்துடும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் பெருவழக்காக உள்ளது, மற்றதெல்லாம் வேணுமே சிறு வழக்கு. எங்கேயாவது ஒரு சில இலக்கியங்களில் இலக்கிய இருக்கு இல்லையா, அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சியில் வரக்கூடியதான் இந்த கூட்டு தூரு இதெல்லாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எம் ஏம் அம் ஆம் ஓம் 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 இருக்கா ஓம் அப்படிங்கிறது சரி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிறத விட்டாங்க, ஓம் உண்டு சரிங்களா. ஓம் ஓம் கும் டும் தும் ரும் காணுதும் வந்ததும் காணுதும் அவற்றை காணுதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பண்மையில சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இலக்கிய வழக்கு அப்படிங்கிறோம், இலக்கிய ஒரு வழக்காக வருவாங்க. இப்போ எம் ஏ அம் ஆம் இதெல்லாம் ஓம் இதெல்லாங்கிறது நம்மளுக்கு வழக்கத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு வந்தனம் வணங்குவம் அப்படிங்கிறது வணங்குவோம் ஓம்ங்கிறது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முன்னிலை உரைமுற்று விகுதிகள் ஐ ஆய் இ அப்படிங்கிறது வந்தனை வந்தாய் காணுதி பாடுதி எழுதி அப்படி சொல்ல முடியா எழுதி எழுதி வித்தி அப்படின்னு சொல்ல முடியா அந்த மாதிரி எழுதி பாடுதி வருதி அப்படி சொல்ல முடியா அந்த ஈ அப்படிங்கிறது முன்னிலையே சொல்கிறோம். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகளை பார்த்தோம்னா இர் ஈர் மின் அப்படின்னு கான்மீன் செல்மின் இதெல்லாம் முன்னிலை பன்மை. வருவிர் இர் ஈர் வருவீர் சரிங்களா, இரு ஈரு வருவிர் அப்படிங்கிறது இரு வருவீர் அப்படின்னா பன்மையில் சொல்கிறோம். அது கான்மீன் இதுலேயும் பன்மை சொல்கிறோம். இந்த இது மூணுமே ஏவல் பன்மையிலே வரும். அதே மாதிரி இது மூணும் ஏவல் ஒருமையிலேயே வந்துடும். முன்னிலை ஒருமையிலே வரும், ஏவல் ஒருமையிலையும் ஏவல் ஒருமை பன்மையில் வரக்கூடியது இது ரெண்டும். ஐ ஆய் இ இது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்றாகவும் வரும், ஏவல் ஒருமை வினைமுற்றாகவும் வரும். அதே மாதிரி இர் ஈர் மின் இது மூணுமே முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகளையும் வரும், அதே மாதிரி ஏவல் பன்மை வினைமுற்று விகுதிகளையும் வரும் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஏவல் பன்மை என்ன, வாரு வாரும் அப்படின்னு சொல்ல முடியா வருவீர் அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஏவுதல் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் படற்கை ஆண்பால் வினைமுற்று விதி அன் ஆண் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, அல் ஆள் படர் பாது. அப்புறம் அர் ஆர் பா மார் கல் அப்படிங்கிறது இந்த பா இந்த இருக்கு இல்லையா, இந்த மூணு வந்து வழக்கத்தில் இல்லை இப்போதைக்கு. பா மார் கல் பா மார் அப்படிங்கிற ரெண்டுமே வழக்கத்தில் இல்லை அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு வருவர் வருவார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம், வருவார் ஆர் அப்படிங்கிறது, ஆனால் வருப இதுவும் பலர் பல தான். வருமார் செல்மார் செல்லுமார் அப்படின்னு சொல்லி மாறும் இல்லையா, இந்த மாதிரி இது இந்த பா மார் இது ரெண்டும் வந்து வழக்கத்தில் இல்லை. இது வந்து இலக்கிய வழக்கு பேச்சு வழக்கு அந்த காலத்து படங்களில் பார்த்தா தான் உண்டு. இடையில இப்போ உள்ள இலக்கியங்கள் இப்போ உள்ள இலக்கியங்களில் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை, அந்த கால இலக்கியங்களில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்து பார்த்திங்கன்னா படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று தூ ரூ டு இதெல்லாம் வந்து வருது ஒற்று காணிற்று கண்ணுற்று கண்ணுற்றன அப்படின்னு இல்லையா கண்ணுற்றம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரக்கூடியது. ஆ து இதெல்லாம் அப்படின்னா படற்கை பலவின்பால் வினைமுற்று விதி கண்டன மேய்ந்தன வந்தன வந்தா வந்ததோ வந்ததா வந்தனா அப்படி சொல்லி இது மாதிரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் வியங்கல் வினைமுற்று க ஏ ஏ இதெல்லாம் பார்த்ததேன், வருக வரி வினது வருவிய வருவியர் அப்படின்னு சொல்ல மாதிரி. அதுக்கப்புறம் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் இதெல்லாம் இலக்கண குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஆ உம் அப்படிங்கிறது ஆ உம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படின்னா வந்த பெயரச்சம் சரியா, நடந்து நடந்தம் நடந்ததும் நடந்ததும் வந்ததும் அப்படிங்கிற மாதிரி ஊமு இந்த மாதிரி வரும் இல்லையா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் திருநிலை வினையச்ச விதிகள் ஊ இ வந்தால் திருநிலை வினையச்ச விதி நடந்து அப்படிங்கிறது வந்தது வினையச்ச விதி நடந்தி வருந்தி அப்படிங்கிறது ஈ வந்துருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் நடந்து சாரி வருந்து அப்படின்னு வச்சுக்கிறோமே வருந்து அப்படிங்கிற ஊ அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா அந்த ஊங்கிற விகுதி வினையச்ச விகுதி வருந்தி ஈங்கிற விகுதி வினையச்ச விகுதி அந்த மாதிரி சில இருக்குது. இது வந்து எங்கே பார்த்தா புரியும் அப்படின்னா இந்த ஏரியாவெலாம் இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓர் ஒற்றுநிலை மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இங்கே. இந்த இது வந்து பகுபத உறுப்பினத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான், ஸோ இருந்தாலும் அந்த பகுதியில் கொடுத்தது அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் வாசிச்சு நான் சொல்கிறேன். அப்போ தமிழ் ஓர் ஒற்றுநிலை மொழி, தமிழ் வந்து ஒரு ஒற்றுநிலை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை அப்படிங்கிறோம். இப்போ ஆங்கிற குறிலுக்கு சொல் அந்த ஒரு எழுத்துக்கு பொருள் இல்லை, ஆனால் ஆங்கிற ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்குது. ஆ அப்படின்னா பசுமாட்டை குறிக்கும்,
அதுக்கப்புறம் வந்து ஆ அப்படிங்கிறது ஆசிரியத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு மா அப்படிங்கிற சொல்லு மா ம அப்படிங்கிற குறியெழுத்துக்கு பொருள் இல்லை. அதே ம அப்படிங்கிற குறியெழுத்துக்கு பொருள் சொல்லிட்டு இல்லையா, மா அப்படிங்கிற எழுத்துக்கு நெடு எழுத்துக்கு பொருள் இருக்குது. அப்போ ஓரெழுத்து ஒருமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா நெட்டெழுத்துக்களாக இருக்கு இல்லையா, நெடுழுத்துக்கள் எல்லாமே ஓரெழுத்து ஒருமொழி அப்படிங்கிறோம். சரி, தமிழ் வந்து ஒரு ஒற்றுநிலை மொழி என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றுநிலை மொழி அப்படிங்கிறோம். இப்போ ஏன் ஒற்றுநிலை அப்படின்னா, படி அப்படிங்கிற சொல்ல எதெல்லாம் வச்சு ஒட்டுறோம், படித்தான் பெண்பலம் வச்சு ஒட்டிக்கிறோம், படித்தாள் பெண்பலம் வச்சு ஒட்டி நிற்கிறோம், அது எந்த காலம்னு ஒட்டி நிற்கிறோம் ஒட்டுறோம் இல்லையா. இப்போ இடையில சில உறுப்புகளை ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஒற்றுநிலை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லு சேருது இல்லையா, இப்போ புணர்ச்சி நிலை அந்த சொற்களில் வருது இல்லையா. இப்போ தாமரை கூட்டல் முகம் மதிமுகம், தாமரை முகம் அப்படிங்கிறோம், மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு சொல்லோட ஒரு சொல்லு சேருது இல்லையா, அந்த மாதிரி ஒற்றுநிலை மொழி அப்படிங்கிறோம். அதில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாகிறதில்ல, கிட்டத்தட்ட ஓரெழுத்து ஒரு மொழியில் ரெண்டு எழுத்துக்கள் சொல்கிறோம். அதில் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுக்கல, 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒருமொழியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு க அப்படிங்கிற குறி எழுத்துக்கு பொருள் இல்லை, அது ஓரெழுத்து தான் பொருள் இல்லை. அதே சொல் கா அப்படின்னு நீண்டு ஒழிக்கும் போது அதுக்கு பொருள் இருக்குது. கா என்பதன் சோலை, கா அப்படின்னது சோலை அப்படின்னு பொருள் இருக்குது. கா அப்படின்னா காவல் அப்படின்னு இருக்குது. கா அப்படின்னா ஒரு ஓசை, காகம் கரையும் போது கா கான் கரையும் இல்லையா, ஓசையை குறிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது. அப்போ மான்னு சொன்னேன் இல்லையா, மா என்ற நெடு எழுத்துக்கு பொருள் இருக்குது, ஒரு எழுத்து தான் ஆனால் பொருள் இருக்குது. மாங்கிறதுக்கு குதிரையின் பொருள் இருக்குது, மா அப்படிங்கிறதுக்கு நிலம், இந்த எத்தனை மான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இருக்குது. மா அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள் இருக்குது. மா அப்படின்னா மாமரத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த மாதிரி நிறைய சொற்கள், ஒரு எழுத்துக்கு நிறைய சொற்கள் இருக்குது சரியா, அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறேன். அத்தங்க சொல்லியிருக்காங்க, உள்ள எல்லா எழுத்துக்களிலும் சொல்லாவதில்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகுது, அதனால தான் ஒற்றுநிலை அப்படிங்கிறோம். ஒரு எழுத்து நூறு எழுத்தோடு ஒட்டி நின்று பொருள் உணர்த்தக்கூடிய சொல் வந்து தமிழுக்குரியது. இருப்பினும் எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை, ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லாகுது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதிலே பாருங்களேன், ஒட்டுநிலை இப்போ தமிழ் அப்படிங்கிறோம், தா ஒரு எழுத்து, மீங்கிறது ஒரு எழுத்து, இல்லுங்கிற ஒரு எழுத்து, இந்த மூன்று எழுத்து ஒட்டிய நிலையில் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி. தமிழ்ங்கிறது ஒரு வேற என்ன சொல்கிறோம், உணர்வு. தமிழ்ங்கிறது ஒரு பாட வரிசையில் ஒன்று இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ தமிழ் அப்படிங்கிறது வல்லினம் மெல்லினம் இடையினம் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறோம். கசடத்தபர அப்படிங்கிறோம் இல்லையா, ஏன யமன அப்படிங்கிற மாதிரி. இப்போ இரள வரல இந்த மாதிரி மூன்று இடமும் சேர்ந்து வர்றதுனால இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒற்றுநிலையா அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவனிங்க. சரி, அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு மொழியியல் நுட்பம் அடிப்படை உள்ளது, மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. இன்றைக்கி நிறைய சொற்களுக்கு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். மொழியியல் நுட்பம் இன்றைக்கி கணினி உலகம் அப்படிங்கிறதுனால நிறைய சொற்கள் பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையாக வேர் சொல்லாகும், பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல்லாகும் அப்படிங்கிறது. வேர் சொல் நான் முன்னேற்க சொல்லியிருக்கேன், புதிய சொல்லிற்கு சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும். இந்த கலை சொற்கள் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சொல் இருக்கும், மறுபதிப்பு அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து மறுபதிப்பு அப்படின்னா மீண்டும் பதிப்பிக்கிறது, புதிய மீண்டும் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி துறை சார்ந்த சொற்கள் அப்படிங்கிற மாதிரியும் இதை கலை சொற்கள் அப்படிங்கிறோம். அப்போ விசா அப்படிங்கிறோம், நுழைவு சீற்றம், இதெல்லாம் கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை பால் எண் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை பற்றி கொஞ்சம் ஒரு சிறப்பான கருத்து, திணை உயர் திணையா அக்ரிணையா. சில இதில் சில மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் இல்லாத, இந்த கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா பெண் பால் காட்டாத மொழி அப்படிங்கிறது இந்த கேரளத்தில் உள்ள மொழிலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எங்கே வர்றேன் டக்குனு ஏவத்துக்கு வர முடியுதே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் நிற்கா அப்படிமா, ஏன் நிற்குது அப்படிமா, உயர்தினையை பார்த்து அகனையாக சொல்கிறது. இப்போ பால் வந்து என்னென்னு தெரியல, அதுக்கு பால் காட்டாது, ஏன் நிற்கா
ஏன் நிக்கா நிக்கா நிக்கான் நிற்கிறான் அப்படிங்கும்போது அங்கே ஒருத்தன் ஆண்பால் ஒருத்தன் நிற்கிறான், ஆண்பால் விகுதியை காட்டுறதுனால அது நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பேச்சு வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உயர்தினையா அகிரினையா ஆண்பாலா பெண்பாலா ஒருமையா பண்மையா வருது அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம் வருது அப்படிமா, இதெல்லாம் வருது சரிங்களா. இப்போ இதெல்லாம் அப்படிங்கும்போது பண்மை தானே, ஆனால் வருது அப்படிங்கிறது ஒன்றன்பால் கூறியது. அப்போ தமிழ் மொழியில் உள்ள அந்த சொல்லாட்சி அப்படிங்கிறது ரொம்ப வியப்புக்குரியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி தினைப்பால் என் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதி ஆகும், இந்த விகுதி தான் அப்படிங்கிற மாதிரி. இதைத்தான் வச்சு நம்ம சொல்கிறோம், இது உயர்தினையா அகர்ணையான்னு சொல்கிறோம், இது ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்கிறோம், இது ஒருமையா பன்மையான்னு சொல்கிறோம், இது தன்மையா முன்னிலையா படற்கையா அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த விகுதி அப்படிங்கிற ஒன்று. இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் பொழுது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம், பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது அப்படிங்கிறத சிறப்பாக சொல்கிறாங்க. பகுபதத்தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது வயது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். ஒரு நம்ம இன்னொரு மொழியை நம்ம கற்றுக்க முடியாது, ஆனால் தமிழ் மொழியை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த பகுதி விகுதி பால் இது மாதிரி ஒரு பிரிப்பு ஒரு பகுப்பு இருக்கிறதுனால அது ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது. மற்ற மொழிகளில் அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன, இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மொழி பற்றிய ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தகவல் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. அந்த பகுபத உறுப்புகள் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சொல்ல கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள அந்த பகுபத உறுப்புகள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த உள்ள பகுதியில் ரெண்டையும் இப்போ அந்த புத்தகத்தில் உள்ளது நடத்திருக்கேன் இல்லையா, இது இயல் மூன்றில் உள்ள அந்த பகுதியிலையும் அந்த ரிட்டனில் எழுதியிருக்கேன் இல்லையா, அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு சில அதில் விடுபட்டது இருக்கலாம் சரிங்களா, சில சொல்லாமல் நான் மறந்துருக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் அல்லது அது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க, நீங்களாக தேர்வை எழுதுங்க, நீங்களாக கேள்வி எழுதுங்க, நீங்களே அதுக்குள்ளே நீங்கள் தான் அதாவது அதை குறித்து கொடுக்கணும் அப்படிங்களா. நோட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, வாங்கி புக் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுங்க. தேங்க்யூ வெரி மச்.